வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் டாப்பிக்கில் ஒரு கோனை ஹச்பியில் பிளேஸ் பண்ணி கட்டிங் பிளேன் வந்து ஹச்பிக்கு பெர்பெண்டிகுலராக வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ட்ரூ ஷேப்பும் செக்ஷனல் வியூவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிடலாம். ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. ஏ கோன் ஆஃப் பேஸ் டயமீட்டர் 60 mm, ஆக்சிஸ் லென்த் 75 mm இஸ் ரெஸ்டிங் ஆன் இட்ஸ் பேஸ் ஆன் ஹச்பி. இட் இஸ் கட் பை எ பிளேன் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஹச்பி அண்ட் 60 degrees இன்க்ளைன் டு த வெர்டிக்கல் பிளேன். த கட்டிங் பிளேன் இஸ் 8 mm அவே ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் த சாலிட். ட்ரா த டாப் வியூ, செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ அண்ட் ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். இந்த டெமோலியும் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். ஒரு கோனுடைய பேஸ் வந்து ஹச்பியில் ரெஸ்டாக இருக்குது தான். அதுக்கடுத்தாப்பில் இதோடைய செகண்ட் ஸ்டெப் விபியில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரைஞ்சிருந்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹச்பியில் சர்க்கிள் வரைஞ்சிருந்துருப்பீங்க. கட்டிங் பிளேன் வந்து ஹச்பிக்கு பெர்பெண்டிகுலர்னு கொடுத்தனால ஹச்பியில் வரைஞ்ச ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கட் பண்ணணும். அந்த கட்டிங் பிளேன் எப்படி இருக்குது தான், வெர்டிக்கல் பிளேனுக்கு 60 degrees இன்க்ளினேஷனில் இருக்குது தான். அப்போது இப்படியே போய் கட் பண்ண போகிறீங்க. ஆக்சிஸ்லேருந்து 8 mm டிஸ்டன்ஸில் இப்படியே கட் பண்ண போகிறீங்க. ஓகே, நான் இங்கே ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன்னா அந்த லைனில் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் வியூவில் ஒரு வியூ தெரியும். ஸோ தட் இஸ் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ. அதை அப்படியே கட்டிங் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக பார்க்குறச்ச ட்ரூ ஷேப் தெரியும். இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு XY போட்டுக்கோங்க. கோனுடைய டயாமீட்டர் 60 கொடுத்துருக்குறாங்க. அப்போனா நம்ம ரேடியஸ் 30 mm எடுத்துக்கிடணும். ஹச்பியில் ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிளை வரைஞ்சிருங்க. ஏன்னா கோன் வந்து இப்படி தான் ரெஸ்ட் ஆகிருக்குது. ஓகே, சர்க்கிளை ஹச்பியில் வரைய போகிறோம். அடுத்து இந்த சர்க்கிளை 8 டிவைட் பண்ணிக்கோங்க, அல்லது 12 கூட டிவைட் பண்ணிக்கிடலாம். நம்ம நான் 8 டிவைட் பண்ணி பண்ணுறேன். 45 degrees ஆங்கிள் வச்சு 8 டிவைட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டயாமீட்டர் 60, அதை கண்டிப்பாக நம்ம காமிச்சிருக்கணும். அடுத்து நேமிங் வச்சுருங்க. இது ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ஷன் பண்ணிடலாம். ஹைட் ஆஃப் த சாலிட் 75 கொடுத்துருக்குறாங்க. இந்த பாயிண்ட்டு தான் ஓ டேஸ். கோன் சம்மில் இந்த ஆக்சிஸ் வந்து நம்ம இங்கே காட்டணும். ஏன்னா இங்கே ரியல் எஜஸ் எதுவுமே இல்லை, அதனால் ஆக்சிஸ் காட்டணும். அவுட்டர் பவுண்ட்ரி கண்டிப்பாக ஓரளவுக்கு டார்க்காக காட்டணும். அதுபோக ரிமைனிங் இந்த டிஓ விஓ அதெல்லாம் ஃப்ரண்ட் வியூவில் காட்டும்போது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே அந்த மாதிரி எஜ்ஜே கிடையாது. நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் நம்ம கோனை வந்து 8 டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, எல்லா பேஸ் பாயிண்ட்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அடுத்து அதோடைய ஜெனரேட்டர் லைன்ஸையும் கனெக்ட் பண்ணி காட்டிக்கோங்க. அவுட்டர் பவுண்ட்ரி மட்டும்தான் ஓரளவுக்கு டார்க்காக இருக்கணும். உள்ளே போட போகிற ஜெனரேட்டர் லைன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப தின்னாக தான் இருக்கணும். ஓகே, ஏன்னா இந்த சம்மில் ரியல் எஜஸ் எதுவுமே கிடையாது. அவுட்டர் பவுண்ட்ரி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற இந்த ஜெனரேட்டர் நம்மளாக ஒரு கன்வீனியன்ட்டுக்காக தான் வரைஞ்சிக்கிட்டோம். அதனால் நீங்கள் இன்னர் சைடில் போடுற எந்த ஜெனரேட்டரையும் டார்க்காக வரைஞ்சிடக்கூடாது. அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கோன் சம்மாக இருக்கட்டும், சிலிண்ட்ரிக்கல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதிலெல்லாம் ஒன்லி அவுட்டர் பவுண்ட்ரிஸ் மட்டும்தான் நீங்கள் டார்க்காக வரைஞ்சி காட்டணும். கட்டிங் பிளேனை லொக்கேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட்டிங் பிளேன் வந்து ஹச்பிக்கு பெர்பெண்டிகுலர், அதே நேரத்தில் வெர்டிக்கல் பிளேனுக்கு 60 degrees ஆங்கிளில் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து ஆக்சிஸ்லேருந்து 8 mm டிஸ்டன்ஸில் கட்டிங் பிளேன் வரும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த 8 mm டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உங்கள் காம்பஸில் 8 mm மெஷர் பண்ணுங்கள். அடுத்து பாயிண்ட் ஓவை சென்டராக வச்சுக்கோங்க, அதில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ரேடியஸ் சிறுசாக இருக்கிறனால நம்ம வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அதை நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் அந்த 8 mm சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். அடுத்து உங்கள் ப்ரொடெக்டரில் 60 degrees ஆங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த 60 degreeக்கு உங்கள் டிராஃப்டரை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ண இந்த ஆங்கிளை இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக வர்ற மாதிரி வச்சு வரையணும். இதுதான் நமக்கு தேவையான கட்டிங் பிளேன். கட்டிங் பிளேன் சிம்பிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுபடி வரைஞ்சிருங்க. இப்போது நம்ம ஆப்ஜெக்டை கட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரிய வரும். இங்கே பாருங்கள், இதை தான் வரைஞ்சிருக்கிறோம். அதோடைய ஃப்ரண்ட் வியூ தான் இங்கே வரைஞ்சிருக்கிறீங்க. இப்போது இந்த இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 நம்ம இங்கேருந்து இதை கட் பண்ணிட்டோம்.
இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் போய் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ தெரியுது. ஓகேவா, தெரியுதா? எஸ் இதுதான் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ. இதை நம்ம வரையணும். அதுக்கடுத்து இந்த கட்டிங் பிளேன் இருக்குதா, அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், நீ பாருங்கள், ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் தெரியும். ஓகேவா, இதையும் நம்ம இப்போது வரையலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நேமிங் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஏ வந்து இங்கே ஏ டேஷ்னு தெரியும், அடுத்து இது பி டேஷ், ஹெச் டேஷ், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் ரிமைனிங் ஆப்ஜெக்ட், சரியா? அதனால் இதை மட்டும் டார்க்காக டாப் வியூவில் வரையணும். அதுக்கடுத்து இந்த கட்டிங் பாயிண்ட்ஸுக்கு நேமிங் வைக்கணும். ஹச்பியில் இருக்கிற ஆப்ஜெக்டை கட் பண்ணனால இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஹச்சு டி. எத்தனை இடத்துல கட் பண்ணியிருக்குது, இந்த பிசி அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு கட் ஆகிருக்குது. அப்போ இது கட்டிங் பாயிண்ட் நம்பர் ஒன். அடுத்தாப்பில் இந்த ஓசி ஜெனரேட்டர் லைனில் ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்கு, அது டூ. அடுத்து ஓடியில் கட் பண்ணியிருக்குது, அது த்ரீ. ஓஇயில் கட் பண்ணியிருக்குது, அது ஃபோர். அடுத்து இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட வந்து அவுட்ரு பவுண்ட்ரியில் தான் இஎஃப்ல கட் பண்ணியிருக்குது. இங்கே இருக்கிற பாயிண்ட்டுக்கு பேர் ஃபைவ். அடுத்து இந்த பக்கம் இருக்கிற ஆப்ஜெக்டை டார்க்காக வரைகிறதுக்கு நீங்கள் உங்கள் காம்பஸையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நீங்கள் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் தெரியும். இதோடைய ரெஸ்பெக்டிவ் ஃப்ரண்ட் வியூவை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வரைய போகிறோம். அதுக்கு கட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஃப்ரண்ட் வியூவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் ஒன்று கொண்டு போய் விடுங்க. எக்ஸ்ஒய்க்கு பேரெல்லாம் டிராஃப்டர் இருக்குதான்ட்டு ஒரு தடவை என்ஷூர் பண்ணிவிட்டு பாயிண்ட் நம்பர் ஒன்று இப்போ போய் வெர்டிக்கலாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். எங்கே வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்கும். பாயிண்ட் ஒன் எங்கே இருக்குது, பி சியில் இருக்குது. அப்போ ஃப்ரண்ட் வியூவில் கண்டிப்பாக பி டேஷ் சி டேஷில் தான் ஏதோ ஒரு இடத்துல ஒன் டேஷ் வரும். பி டேஷ் இங்கே இருக்குது, சி டேஷ் இங்கே இருக்குது. அப்போ இந்த இன்டர்செக்ஷன் தான் ஒன் டேஷ். அடுத்து டூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஓசி மேலேயே இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்செக்ஷனே கிடைக்காது, ஏன்னா ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற ஓ டேஷும் சி டேஷும் எக்ஸ்ஒய்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த ஓ டூ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க, அப்படியே அதை ரொட்டேட் பண்ணுங்கள். எது வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஜெனரேட்டர் லைன் எக்ஸ்ஒய்க்கு பேரலாக இருக்குதோ அது வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும். இந்த சமயத்தில் ஓஏ தான் ஜெனரேட்டர் லைன் எக்ஸ்ஒய்க்கு பேரலாக இருக்குது. அப்போ அவங்க தான் ஃப்ரண்ட் வியூவில் ஏடாஸ் ஓடாஸ், அவங்க தான் நமக்கு ஃப்ரண்ட் வியூவில் ட்ரூவாக தெரிவாங்க. ரைட், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் டூ ஒன். டூ ஒன்னை எங்கே வரைக்கும் ட்ரா பண்ணணும், ஏடாஸ் ஓடாஸில் ட்ரா பண்ணணும். இதுக்கு பேர் டூ ஒன் டேஷ். இப்போ டூ ஒன் டேஷை அதோடைய ஆக்சுவல் ஃப்ரெண்ட் யார், ஓசி, அது மேலே போய் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா டூ ஒன் டூ டேஷ் கிடச்சிரும். அதே மாதிரி த்ரீ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், டாப் வியூவில் ஓடி மேலே இருக்குது. அப்போ ஃப்ரண்ட் வியூவில் வர்ற ஓடாஸ் டி டேஷ் மேலே த்ரீ டேஷ் வரும். ஓகே, அப்படியே அதை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் இங்கே வரைக்கும். இதுதான் யாருன்னா நமக்கு தேவையான பாயிண்ட் நம்பர் த்ரீ டேஷ். அடுத்து ஃபோர் எங்கே இருக்குது, ஓஇ மேலே. அப்போ ஃப்ரண்ட் வியூவில் ஓடாஸ் இ டேஷ் மேலே ஃபோர் டேஷ் வரும். இந்த பாயிண்ட்டு தான் டேஷ். அடுத்து லாஸ்ட்டு பாயிண்ட்டு நல்லா பாருங்கள், இஎஃப் மேலே பாயிண்ட் ஃபைவ் இருக்குது. அப்போ இ டேஷ் எஃப் டேஷ் மேலே ஃபைவ் டேஷ் வரும். இருக்குது அந்த பாயிண்ட்டு. இப்போ ஒன் டேஷ் டூ டேஷ் த்ரீ டேஷ் ஃபோர் டேஷ் ஃபைவ் டேஷ் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது கர்வேச்சராக கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஃப்ரீ ஹேண்டில் கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வியூ தெரியும். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது, இது அப்படியே நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள், இந்த கர்வேச்சர் தெரியுதா, அதுதான் இப்போ நம்ம இங்கே கொண்டுட்டு வர போகிறோம். அதை கொண்டுட்டு வந்ததுக்கு அடுத்து இந்த சாலிட்டில் இருக்கிற ரிமைனிங் அவுட்டர் பவுண்ட்ரிஸை டார்க்காக வரையணும். இந்த பேஸும் பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு தெரியுது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸ்ஒயில் இருக்கிற இந்த பேஸை வரையாமல் விட்டுறீங்க. கண்டிப்பாக ரிமைனிங் ஆப்ஜெக்டில் எவ்வளோ தூரத்துக்கு பேஸ் இருக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அதை டார்க்காக வரையணும். இப்போ நம்ம இங்கே தெரிகிற இந்த செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூவை எக்ஸாக்டாக வரைஞ்சிட்டோம். ரைட்,
அடுத்து ரிமைனிங் பவுண்ட்ரியை டார்க்காக வரைங்க. ஓடாஸ்லேருந்து ஃபோர் டாஸ் வரைக்கும் அந்த ஜெனரேட்டர் லைன் தெரியும், அதனால் அதையும் கூட டார்க்காக காட்டிடுங்க. அடுத்து பேஸில் ஃபைவ் டாஸ் டு இ டாஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அதனால் அது தெரியாது. பட் இந்த பக்கம் இருக்கிற பேஸ் தெரியும் இல்லையா, இது டார்க்காக வரைஞ்சிருங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ. இப்போ இதுக்குள்ளே ஹேட்ச் பண்ணி காட்டிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் வியூவில் பண்ண வேண்டிய எல்லா ஒர்க்கையுமே பெர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ தெரியும், இது அதோடைய ரெஸ்பெக்டிவ் டாப் வியூ. அடுத்து இந்த டைரக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் வந்து கண்ணுக்கு தெரியும், ரைட். ஸோ ட்ரூ ஷேப் தெரியுதா, இந்த ட்ரூ ஷேப்பை நம்ம எங்கே வரையணும், கட்டிங் பிளேன் எங்கே போட்டிருக்கிறீங்களோ அதற்கு 90 டிகிரியில் ப்ரொஜெக்ஷன்ஸ் லைன்ஸ் எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட் அதுக்கு பேரலலாக ஒரு இதை செட் பண்ணுங்கள், 2H பென்சில் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டில் இருந்தும் ப்ரொஜெக்ஷன்ஸ் லைன்ஸ் போடுங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு நியூ ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ் லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓல்டு ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ப்ரொஜெக்டட் கட்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். இதில் 1 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், XY மேலேயே இருக்குது, அப்போது இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான 1 வரும். அடுத்து 5 பாருங்கள், அதுவும் XY மேலேயே தான் இருக்குது, 5 உடைய ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்குது, அதில் 5-1 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ 2-3 டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள், ஓல்டு ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ப்ரொஜெக்டட் கட்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் 2 மெஷர் பண்ணியாச்சு, நியூ ரெஃபரன்ஸ் லைனில் இருந்து மார்க் பண்ணுங்கள், இதுதான் நமக்கு தேவையான 0.21. அடுத்து 3 மெஷர் பண்ணுங்கள், இங்கே வந்து நியூ ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து மார்க் பண்ணுங்கள், திஸ் இஸ் 3-1. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 4 மெஷர் பண்ணுங்கள், அதே ப்ரொஜெக்ஷனில் வந்து மார்க் பண்ணுங்கள், 4-1. அவ்வளோதான், இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது 2H பென்சில் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஹச் பென்சிலை வச்சு உள்ளுக்குள்ளே ஹேட்ச் பண்ணி காட்டிடுங்க, இதுதான் நமக்கு தேவையான ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். அவ்வளோதான்ப்பா, தட்ஸ் ஆல் அபவுட் ஒரு கோனை ஹெச்பியில் பிளேஸ் பண்ணி கட்டிங் பிளேனை வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் தெரியக்கூடிய செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ, அதே மாதிரி தெரியக்கூடிய ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர், யூ கேன்.